வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் டூ அண்ட் குரூப் டிஏக்கான ரிசல்ட்டை பற்றி ஒரு செய்தி குறிப்பு தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ப்ரெஸ் ரிலீஸ் டேட் எப்போ வந்துச்சுன்னா 28/10/2022 அன்றைக்கி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு 2 அண்ட் 2A முதல்நிலை எழுத்து தேர்வு கடந்த 21/5/2022 அன்று நடைபெற்றது. இதற்கிடையே மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன. மேற்படி வழக்குகளில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கிய நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட கலந்தோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது பெண்களுக்கான அந்த 30% ரிசர்வேஷன் இருக்குங்கள, அதுக்காக வந்து சென்னையில் வந்து கேஸ் நடந்துட்டு இருந்தது. அதுக்கான ரிசல்ட்டை வந்து அவங்க இப்படி தான் பின்பற்றணும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்தனால அதில் வந்து ஒரு நடைமாற்றங்கள் செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனை தொடர்ந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. அப்பணி நிறைவுற்ற பின்னர் மேற்படி தேர்வின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அந்த ரிசர்வேஷனில் மாற்றம் கொண்டு வந்தனால அதை கொஞ்சம் மென்பொருளை வந்து மாற்றம் செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அதுக்கான ரிசல்ட்டையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக செய்தி சமூக ஊடகங்களில் வெளிவரும் ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும், அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தினை மட்டுமே அணுகுமாறும் தெரிவிக்கப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தொடர்பான குரூப் டூ டூ இயர் ரிசல்ட் வந்து இந்த மந்தில் வருது, நெக்ஸ்ட் மந்த் வருது அப்படின்னு பிற சமூக ஊடகங்களில் வர்றதை யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி நம்பணுன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது www.tnbc.government.in அந்த வெப்சைட்டில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் வந்து அஃபீஷியலாக விடுவோம். கூடிய விரைவில் வந்து இதற்கான ரிசல்ட்டையும் விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ்னால அந்த 30% ரிசர்வேஷன்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பதிவுகள் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனல்லையும் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.